வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். 30 வயசு ஆச்சு, நல்லபடியாக இருந்து அந்த ஒரு பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டேன், சரிங்களா? அது நல்ல சந்தோஷம். அதுக்கப்புறம் குழந்தை, நல்ல மக்கள் பேர் இருக்குது, அது போக நல்ல வேலை இருக்குது, சரிங்களா? நல்ல பொருளாதாரத்துக்கு உண்டான வேலை இருக்குது, நல்ல வீடு இருக்குது, சொகுசுக்கு காரு பைக்கு எல்லாமே இருக்குது. அப்புறம் இங்கே வந்தேன், உண்மை இல்லைங்களா? நம்மளுக்கு எல்லாமே பிரச்சனைங்க, வாய்தான், சரிங்களா? நல்ல மனைவி, காலையில் 5:30 எழுந்திரிச்சு நைட்டு 8:30 வரைக்கும் வேலை வைப்பாங்க. சில சில நம்ம எப்படி பேசணும், எப்படி அவங்களை அணுகணும்னு தெரியாமல் நம்ம இது ஏன் அப்படி இருக்குது, அது ஏன் அப்படி இருக்குதோ, சின்ன விஷயம் எப்படி கையாளுறது அப்படின்னு தெரியாதனால நான் 4 நாளைக்கு கோவப்பட்டுருவேன். அதை காம்ப்ரமைஸ் பண்ணி சரிங்க, நான் தான் தப்பு பண்ணிட்டேன், விடுபட்டு போகும்போது அப்படின்னு அவங்க ரெண்டு நாள் கோவப்பட்டுருவாங்க. அப்போ என்னங்க, 4 நாள் புஷ்ஷு, 2 நாள் எஸ்ஸு, சரிங்களா? இப்படி போயிட்டு இருந்துச்சு. அதை எப்படி தெரியுமே நானாக ரியலைஸ் பண்ணி பார்த்தேன், எதனால ப்ராப்ளம் இருக்குது, என்னுடைய மனைவியோ குழந்தையோ தொழிலோ எதுவுமே எனக்கு தொந்தரவு இல்லை, என்னோட எண்ணம் எதுவும் நான் போய் சொல்கிற வார்த்தை தான் பிரச்சனை. அப்போ என்ன பண்ணுறது, அவங்க தெளிவாக தான் இருக்கிறாங்க, எப்போ சண்டை போட்டாலும் அவங்க கேட்குறது ஒன்றே ஒன்றுதான், சண்டை போட்டாலும் பரவாயில்ல, நீ சொல்கிறது நல்லா தான் இருக்குது, எல்லாமே ஓகே தான், பர்ஃபெக்டாக தான் இருக்குது, ஆனால் அன்பை பேசுங்கப்பா, நைட்டாவது பேச பேசுங்க அப்படிம்பாங்க. ஆனால் அந்த இது கூட நம்ம கொடுக்க முடியாமல் அந்த கோபம் என்னது என்ன தள்ளிகிட்டே இருக்குது. என் பொண்ணு, சின்ன பொண்ணு கூட சொல்லுவாங்க, அம்மா ஏன் நீங்கள் கவலைப்படுத்துறீங்க, அவர் பேசும்போது இந்த கால் வாங்கி அந்த கால் விட்டுருங்க, அப்போ நீங்கள் ஃப்ரீயாக இருப்பீங்க, அவர் சொல்லிட்டே போகிறாருன்னு சின்ன குழந்தை சொல்லுவேன். நான் அந்த மனநிலையை 8 கால மனநிலை இருக்கும்போது எனக்கு எதுவுமே உள்ளப்படுது. இங்கே வந்ததுனால யோகா கற்றுக் கொடுத்தாங்க, இங்கே இருக்கிற சூழ்நிலையை எப்படி புரிஞ்சு எப்படி இருக்கிற தவறெல்லாம் திருத்தி மனைவி மக்கள் சமுதாயம் எல்லாத்தோடையும் எப்படி சேர்ந்து வாழ்றது அப்படிங்கிறத நான் சொல்லி கொடுத்தாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அரசின் வழிகாட்டுதலின்படி COVID-19 தொடர்பான அனைத்து பாதுகாப்பு நடவடிக்கைகளுடன் உடலுக்கும் மனதுக்கும் இதமளிக்கும் இயற்கை எழில் சூழ்ந்த ஆழியார் அறிவுத்திருக்கோயிலில் மனவளக்கலை யோகா அடிப்படை பயிற்சி